கள்ளவழி கருப்பன் கேட்ட 600 கிலோ ஆட்டுக்கறி, 1300 கிலோ பன்றிக்கறி, 80 கிலோ சேவல்கள் கருப்பனுக்கு அடிக்கப்பட்டு படையல், 5000 மேற்பட்டோருக்கு கருப்பன் வழங்கிய கறி விருந்து. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டி ஒட்டியுள்ள போதமலை தொடர்ச்சியில் பிரசித்தி பெற்ற கள்ளவழி கருப்பனார் கோவில் அமைந்திருக்கிறது. மலைவாழ் மக்களுக்கான இந்த கோவிலில் ஆண்கள் மட்டுமே சென்று வழிபட வேண்டும். மலைவாழ் குடும்பத்தினர்தான் பூசாரியாகவும் அந்த கோவிலுக்கு உள்ளனர். வருடந்தோறும் தை மாதம் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று கருப்பனுக்கு கிடாவெட்டி சமபந்தி விருந்து வைக்கப்படுவது வழக்கம். இதையொட்டி மாலை 7 சமபந்தி விருந்துக்கான பூஜை தொடங்கின. ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த பூஜையின் முடிவில் 32 ஆடுகள், 60 பன்றிகள், 60 சேவல்கள் கருப்பனுக்கு அடிக்கப்பட்டு முப்பூஜை செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் ஆடு பன்றி சேவல்களை கருப்பனுக்கு காணிக்கையாக பலியிட்டனர். தொடர்ந்து பசிர்மலை அடிவாரத்தில் உள்ள வயலில் சமபந்தி விருந்துக்கான சமையலை 50 மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே செய்தனர். சுமார் 2000 கிலோ கறி சமைக்கப்பட்டது. இதில் 5000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு வயிறார கருப்பன் பிரசாதத்தை சாப்பிட்டு சென்றனர்.